और भक्तन मिग अलगार कालमे देवने जीव कारुण्यर पादम पणिंद मंत्राड कालमे देवने मिग अभुत नम कालुदन नाम इन देवने नाम तुति पाड़ इन मुड़ा अतिशय नंबर से वेद वसन नाम वासी नाम विनपते सार्यमान उ वांग निकल நாமம் நம்மத்திலே மகிமைப்படுவதாக ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் நானும் என்னுடைய மனைவியும் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி மூலமாய் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க இனிய துவக்கங்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாங்க அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் 98:1 இந்த வசனம் சொல்லுது கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் எதுக்கு பாடணுமா அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார் அவருக்கு எதுக்கு பாட்டு பாடணுமா அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாவற்றையும் எண்ணி நம்ம நன்றியால் பாடுவோமா ஒரு பாடல் பாடுவோமா நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து பாடலாமா பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தேயா நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே செங்கடலை நடுவாய் தீர்த்த எங்கள் தேவனின் கரமே நடுவாய் தீர்த்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியறையின் நாள் வரையில் தயவாய் மா தயவாய் தயவாய் மா தயவாய் நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு பாடலுடைய அடுத்த கவி சொல்லுது மரணத்தை நீக்கியே ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை மாநிலத்தோர் கேந்தார் இயேசு சுவிசேஷ ஒளியால் சுவிசேஷ ஒளி மூலமாக நமக்கு ஆண்டவர் மரணத்தை நீக்கி ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஆகவே அந்த கிருபை எண்ணி நன்றியால் பாடுவோமா மீண்டும் இந்த கவியை ஒரு முறை பாடுவோமா மரணத்தை நீக்கியே ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை மாநிலத்தோ தீர்ந்தாரேசு சுவிசேஷ ஒளியா சுவிசேஷ ஒளியா நன்றியால் பாடிடுவோ நன்றியால் பாடிடுவோ நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தேயா நல்ல
இயேசு நல்கிய எல்லா நன்மைகளும் அடைந்தா நன்றியால் நம்ம பாடிக்கிட்டே தான் இருப்போம். 24 மணி நேரமும் ஆண்டவருக்கே கோடான கோடி மகிமை உண்டாவதாக. இந்த இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் நம்ம வழக்கமாக ஆவிக்குரிய ஆரோக்கிய செய்தியை கேட்டுட்ருக்குறோம். இந்த நாளில் கூட ஆவிக்குரிய ஆரோக்கிய செய்தியில் என்ன காரியத்தை குறித்து பேச போகிறீங்க? இந்த நாளில் ஆரோக்கிய செய்தியில் காதை பற்றி பேசலான்னு ஆசைப்படுறேன். செவிகளை பற்றி? ஆமாம், செவிகளை பற்றி. அது ஆவிக்குரிய விதமாக ஆண்டவர் நமக்கு அதனுடைய பாடங்களை நம்மளுக்கு கற்றுத்தரும்படியாக ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். வெளிப்படுத்தல் 3:22 படிக்கும்போது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. காதுள்ளவன் கேட்க கடவன், காது நம்மளுக்கு இருக்குதுன்னா அது நம்ம வசனத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் விரும்புகிற காரியம். ஆண்டவர் கேட்பதற்கு தான் படைச்சிருக்காங்க. ஆமாம், வசனத்தை கேட்கறதுக்கு ஆண்டவர் படைச்சிருக்காங்க. ஆவியானவர் நம்மக்கிட்ட இருந்து பேசும்போது, வசனத்தை உணர்த்தும் போதும் நம்ம செவியை சாய்த்து கேட்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. சரி, எபிரேயர் 12:25 நம்ம பார்க்கும்போது, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். எச்சரிக்கையாக இருக்க சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா ஆண்டவர் பேசும்போது நம்ம வந்து அந்த செவியை சாய்க்காமல் அதை விட்டு விலகக்கூடாது. சில காரியங்கள் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு சில காரியங்கள் நம்ம பைபிள் படிக்கும்போது நீ இந்த தப்பு செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துவார். அந்த டைம் நம்ம அதையே மீண்டும் அதை திருத்தி கொள்ளாதபடிக்கு, எச்சரிக்கையாக இல்லாதபடி திரும்ப அந்த தப்பை செய்யும் போது ஆண்டவர் வருத்தப்படுறாரு. அதனால் நம்ம பேசுகிறவருக்கு செவியை சாய்க்கணும்னு ஆண்டவர் விரும்புகிற காரியம். இன்னும் நம்ம பார்க்க போனால், தீமத்தையும் 2 தீமோத்தேயு 4:4 நம்ம பார்க்க போனால், சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சத்தியத்தை விட்டுவே விலகி கட்டுக்கதைகளுக்கு தங்கள் செவியை சாய்க்கிற காலம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த கடைசி காலகட்டத்தில் நம்ம பார்க்க போனால், இப்போது நிறைய டிவி சீரியல்ஸ்க்கும் நம்ம நிறைய கட்டுக்கதைகளுக்கு செவியை சாய்த்து உட்கார்ந்து தங்கள் நேரத்தை அதிகமாக வீணடிச்சிட்ருக்காங்க. ஆனாலும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதற்கோ தங்கள் செவியை சாய்க்கிறதில்லை. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம செவியை வந்து எப்போவுமே ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கும் தியானிக்கிறதுக்கும் நம்ம கண்டிப்பாக சாய்க்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது கூட, வலது இடதுபுறம் போகும்போது வழி இதுவே அப்படின்னு சொல்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேளுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு இந்த காதுகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கிய செய்தி சொன்னீங்க. நிச்சயமாக இது நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் கற்றுக்குள் நம்புகிறேன். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் மீண்டும் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி தொடரும். நேர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம இடைவேளைக்கு முன்னாடி நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கிய செய்தி கேட்டோம். நம்ம செவிகள் எதுக்கு செவி சாய்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். நம்ம வசனத்துக்கு செவி சாய்க்கும் போது ஆண்டவர் நம்ம விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிறார் அப்படின்னும் நம்ம பார்த்தோம். சரி, இப்போது ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளில் ஒரு காரியத்தை சாட்சியாக நீங்கள் சொல்லணும்னா என்ன காரியத்தை நீங்கள் ஆண்டவருக்கு சொல்லுவீங்க? இந்த நாளில் நான் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன காரியம்னா, எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. உங்களை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், இப்போது பொதுவாக மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு டவுட் இருக்கும், இது தேவனுடைய சித்தமா இல்லையா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். அது ஒரு கேள்வி. எனக்கு வந்து அப்படி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும்போது, ஏன்னா என்னை ஆல்ரெடி உங்களை பார்த்தப்போ, அதுக்கப்புறம் இன்னொரு அலைன்ஸும் என்னை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அட் அ டைமில் 2 அலைன்ஸ் வந்ததுனால அவங்களோ கண்டிப்பாக இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருந்தாங்க. நான் வந்து வேறு சபையில் கல்யாணம் பண்ணி கொடுத்து வேறு சபை மாறி செவன்த் டே சபைக்கு வந்ததுனால நான் வந்து இது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வீட்டில். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு மனசில், ஒரு மன போராட்டம் மாதிரி, இது தேவனுடைய சித்தமா இல்லையா? ஏன்னா இன்னொரு அலைன்ஸ் வந்தது, அது நாங்கள் போன சபை அந்த சார்ந்தவங்களே வந்திருந்தாங்க. அதனால் இது தேவனுடைய சித்தமாக இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ஆண்டவர்கிட்ட நான் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தேன். அதே மாதிரி பேப்டிசம், மேரேஜ்க்கு முன்னாடி பேப்டிசம் எடுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. மேரேஜும் அடுத்த நாள், பேப்டிசத்துக்கு அன்னைக்கு ஈவினிங்கு நிச்சயதார்த்தம். அப்படி இருக்கும்போது நான் பேப்டிசத்துக்கு அந்த வேனில் எல்லோரும், நாங்கள் எல்லோரும் வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணேன். காலையில் ரொம்ப மன போராட்டமாக இருக்குது ஆண்டவரே,
நீங்கள் வந்து இந்த டைமில் எனக்கு வந்து அதை கிளியர் பண்ணி கொடுக்கணும். நான் இப்போது பிங்க் கலர் சுடிதார் போட்டுட்டு போகிறேன் சர்ச்சுக்கு பேப்டிசத்துக்கு. அதே மாதிரி நீங்களும் சர்ச்சுக்கு வந்திருந்தீங்க அன்னைக்கு பேப்டிஸ் எடுக்கிற அன்னைக்கு. அப்போது வந்து நீங்களும் பிங்க் கலர் ஷர்ட் போட்டுட்டு அவங்களும் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் ஜோம் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஒரு அந்த சட்டையில் வந்து ஒரு ஒரு கலர் ஒரு சின்ன பிங்காவது இருக்கணும் அப்படின்னா நான் உம்முடைய சித்தம்னு நினச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையிலேயே இந்த டவுட்டு படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட் இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும்ல, ஆண்டவர் சித்தமோ இல்லையோ, சித்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டோமோ, அந்த டவுட்டு எனக்கு வராது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி நான் சர்ச்சுக்குள்ளே கோடம்பங்கம் சர்ச்சில் நான் என்ட்ரு ஆகிறேன். என்ட்ரு ஆகிட்டு இங்கிலீஷ் சர்ச்சுக்கு மேலே போகும்போது நீங்கள் உள்ளேருந்து பிங்க் கலர் ஷர்ட்டில் வெளியே வந்தீங்க. ஆண்டவருக்கு நான் உண்மையாலுமே நன்றி செலுத்தினேன். தேவனுடைய சித்தம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டர்கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்கும் போது அன்றைக்கி ஃபோன் பண்ணியும் எதுவுமே சொல்லலை, யாருமே சொல்லியிருக்கவும் மாட்டாங்க, ஆனால் நீங்களே அந்த பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருந்தீங்க. நான் ஜெபிச்சதை ஆண்டர் வந்து என்னுடைய அந்த குழப்பத்திலிருந்து ஒரு பதில் எனக்கு கிடச்சிச்சு அன்னைக்கு. ஆண்டருக்கு நான் கொடான கொடி நன்றி செலுத்துறேன். நல்ல ஒரு சாட்சி சொன்னீங்க. இப்போ உள்ள பெண்களுக்கும், அதாவது திருமண வயசில் உள்ள பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இது ஒரு நல்ல பாடம். ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரு அடையாளத்தை கேட்டு ஜெபிக்கிறதுல ஒரு ஆண்டவர் நல்ல தீர்வை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா இந்த இந்த திருமண சமயங்களில் பார்க்கும்போது யாராவது ஏதாவது சொல்லி குழப்பி விட்டுருவாங்க, அப்போது மைண்டு வந்து மாறிடும். யாக்கோபில் சொல்லும்போது கூட இருமணம் உள்ளவன் காற்றினால் அடைபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது அந்த மாதிரியான சூழ்நிலைகளில், ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட போகணுமே தவிர மற்றவங்கக்கிட்ட போகக்கூடாது அப்படின்றது தான் நல்ல ஒரு சாட்சி. ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஒரு அடையாளத்தை கேட்கும்போது ஆண்டவர் இந்த அடையாளத்தை கொடுத்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். ரொம்ப நல்ல ஒரு சாட்சி. வேற என்ன அதிசயங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார்? சரி, இது ஒரு புறம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்டவர் சித்தப்படியே இருந்ததா உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலில் வந்து நான் சேபத் ஆஃப் கேட்டேன். இந்த மாதிரி அது வரைக்கும் எனக்கு நான் சாட்டர்டே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே ஜோம் பண்ணிவிட்டு நான் எப்படியாவது கொடுக்கணும், ஏன்னா ஒரு லீவுக்கே அவர் வந்து ஒரு 3 hours நிற்க வச்சுருவார் எங்கள் மேனேஜர். அவர் ஹாஸ்பிட்டலில் அப்படி அவ்வளோ லீவ் கிடைக்கிறது? ஆமாம், அவளுக்கு கிடைக்காது. எப்படி நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் வந்து ஆப்டோமேட்டிக்ஸ் இன்சார்ஜாக இருந்தேன் அப்போது சென்னையில், நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலில். அதனால் நான் கேட்டேன்னா எல்லோரும் கேட்பாங்க, அந்த இது ரீசன் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு கிடைக்காதுன்னு தான் நினச்சேன். ஆனால் நான் வெயிட் பண்ணி அன்றைக்கி போய் உள்ளே போய் கேட்கும் போது எனக்கு சாட்டர்டே ஆஃப் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரைடே ஈவினிங்லேருந்தே கொடுத்துட்டாங்க. ஆண்டவருக்கு நான் அது பெரிய ஒரு அற்புதமாக நான் அதை நினைக்கிறேன். ஆண்டவர் சோத்திரம், நல்ல ஒரு சாட்சி. இப்போது ஆண்டவருக்காக நம்ம ஒரு ஸ்டெப் வைக்கும்போது ஆண்டவர் அது நமக்காக பல அடிகள் எடுத்து வச்சு ரொம்ப எளிதாக உங்களுக்கு அந்த காரியத்தை முடித்து கொடுத்துருக்குறாங்க. நேர்களே, நீங்கள் ஒருவேளை ஒரு வாலிப பிள்ளைகள் நீங்கள் இதை பார்த்துட்ருக்கலாம், அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் இதை பார்த்துட்ருக்கலாம். ஓய்வு நாள் விடுப்புக்காகத்தானே நான் காத்திருக்கிறேன், எனக்கு இது கிடைக்க மாட்டேங்குதே அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம். அல்லது ஓய்வு நாளில் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கி ஒரு இந்த சாட்சி மூலமாக உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார். நீ எனக்காக மகனே நீ ஒரு அடி எடுத்து வைக்கும்போது நான் உனக்கு எல்லா காரியங்களையும் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த சாட்சி மூலமாக பேசுகிறார். அது மாதிரி திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். கண் போன போக்களை விழுந்துடக்கூடாது. முதலாவது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த சித்தத்துக்கு நம்ம ஜெபித்து அந்த காரியங்களை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நிச்சயமாக அந்த திருமண காரியம் மிக ஆசீர்வாதமாக வரும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அது மாதிரி வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்காக ஆண்டவரே நான் நிற்கிறேன், வேலைக்கு ஒரு வேளை ஓய்வு நாளில் போயிட்டுருக்கிறீங்கன்னா நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே எனக்கு ஒரு வழியை திறங்க இசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வைராக்கியத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார், விடுதலையை கொடுப்பார். நிச்சயமாக ஓய்வு நாளில் ஆண்டவர் விடுப்போடு உங்களுக்கு வேலையும் தருவார் என்பதில் எந்த வித சந்தேகம் இல்லை. நல்ல சாட்சிகளை நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்க. தொடர்ந்து வேற என்ன ஒரு காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உங்களை சாட்சியாக நிறுத்தினார் இந்த வேலை அனுபவங்களில்? அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் எனக்கு கன்சீவ் ஆனப்போ கட்டியிருந்ததுனால நான் டெலிவரி அப்போது நான் ஒர்க் பண்ணல, வேலைக்கு போக முடியல. ஆமாம், வேலைக்கு போக முடியல. அதே மாதிரி என் குழந்தைக்கு 2 years இருக்கும்போது அப்போது வந்து நான் திரும்ப ஒர்க் பண்ணணும்னு போகும்போது அப்போது வந்து எனக்கு வந்து சேபத் ஆஃப் அதே இடத்துல கிடைக்கல, அது ஹாஸ்பிட்டலில் வேறு மேனேஜர் மாறிட்டாங்க, கிடைக்கல. அப்போது சேபத் ஆஃபோடு எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஜோம் பண்ணிவிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக எனக்கு ஒரு நல்ல வேலையை
ஆண்டவர் சேபத் ஆஃபோட அதே மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளான டைமில் 10 to 1 தான், ஆனால் எனக்கு நல்ல சேலரியில் ஒரு ஆப்டிக்கல் ஷாப்பில் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. ஆமென் ஆமென். தொடர்ந்து ஆண்டவருக்காக உறுதியாக நிற்கும் பொழுது ஆண்டவர் பாருங்கள் கம்ஃபர்டபுளான ஒரு வேலையும் கொடுத்து நல்ல சம்பளத்தையும் கொடுத்து, அதாவது குழந்தையும் பார்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 2 வயசு குழந்தைய பார்க்கணும்ல, அதுவும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கே கொடான கூடி மகிமை உண்டாவதாக. நிச்சயமாக இந்த சாட்சி நேயர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்களும் தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கும் ஒரு அற்புதத்தை கொடுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு எதுவாக இருக்கும்னு நான் கற்றுக்கும் நம்புகிறேன். நேயர்களே, நல்ல சாட்சிகளை கேட்டோம். ஆண்டவர் இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆண்டவருக்காக வைராக்கியமாக நாம் நிற்கும்போது ஆண்டவர் நமக்காக நிற்பார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. தொடர்ந்து இந்த இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சியில் காத்திருங்கள். இன்னும் அநேக காரியங்களை நாம் ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். நேர்களே, இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இடைவெளிக்கு முன்னாடி நம்ம அழகான சாட்சிகளை கேட்டோம். ஆண்டவர் ஓய்வு நாளுக்காக நிற்கும் பொழுது, வைராக்கியமாக நிற்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேயர்களுக்கும் எனக்கும் அது ஆசீர்வாதமாக இருந்தது. இப்போ நம்ம ஒரு சின்ன தியானத்தை பார்க்கலாம். இந்த இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் ஆண்டவர் பல பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் இருக்கும் பொழுது ஊழியம் செய்யும் பொழுது பலருக்கும் ஒரு இனிய துவக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார். இப்போ இனிய துவக்கன்றது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் மட்டும் இல்லை, பாதியில் இருந்து ஒரு 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 பழமையான ஒரு வாழ்க்கையில், ஒரு ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து ஒரு மாற்றத்தை கொடுக்கறதும் ஒரு இனிய துவக்கமாக தான் பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் பலருக்கும் ஆண்டவர் அந்த மாதிரியான இனிய துவக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. தொய்ந்து போன ஒரு வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா யோவான் 5வது அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு குறிப்பிட்ட விசுவாசியோடைய இல்லத்துக்கு போயிருந்தேன். அப்படி போகும்பொழுது அவங்கக்கிட்ட நான் பார்க்கும்பொழுது அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஒரு வியாதி இருந்துச்சு. அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், இது ஆண்டவருக்கு இது சாதாரண, நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நிச்சயமாக இதை வந்து சரி செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த விசுவாசி என்கிட்ட என்னை பார்த்து சிரிச்சிட்டே, இதெல்லாம் சரியாது பிரதர், இதெல்லாம் வந்து மெடிக்கல் இதுலேயே வந்து சொல்லிட்டாங்க சரியாகாதுன்னு சொல்லிட்டு, ஜெபம் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் பழகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எனக்கு ரொம்ப அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, அந்த விசுவாசத்தை குறைச்சலை பார்த்து எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவருக்கு முன்பாக முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நாம் ஜெபித்தோன்னா ஆண்டவர் நிச்சயமாக வல்லமையாக ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார், அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பலருக்கும் இந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு விசுவாசத்தில் ரொம்ப குறைந்து போயிடுறாங்க, ரொம்ப மங்கி போயிடுறாங்க. அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம், அதை கேட்பதற்கு அதை பார்ப்பதற்கே. இப்போது இந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கும்பொழுது கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான், பழகி போயிட்டு நல்லா ஊறி போய் ஒருத்தர் இருக்கிறார். அது அந்த வியாதியிலே அவர் பழகி போய் ஊறி போய் அதிலே இருந்த ஒரு மனுஷன், அவர்கிட்ட இயேசு கிறிஸ்து வந்து கேட்கும் போது கூட அவருக்கு அந்த உணர்வு இல்லாத ஒரு அந்த அளவுக்கு உணர்வு இல்லாமல் ஆயிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா யோவான் 5வது அதிகாரம் 1 முதல் 14 கொடுக்கப்பட்ட ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவத்தோட மனிதர் பார்த்திங்கன்னா 38 வருஷமாக அவர் அந்த வியாதியில் இருக்கிறார். அந்த வியாதியில் இருந்து அவருக்கு பழகி போயிடுச்சு. அவருக்கு அவர் சொல்கிறத பாருங்கள், அந்த பெதஸ்தா குளத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போது ஆண்டவர் வந்து கேட்குறார், அங்கே 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான், படுத்திருந்து அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போது ஆண்டவருக்கு எல்லாருடைய பிரச்சனையும் தெரியும். இப்போ 38 வருஷமாக ஆண்டவர் அவனை பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறாரு. இந்த மனுஷன் வந்து ஆண்டவர்கிட்ட எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணான்னு தெரில. சில நேரங்களில் ஆண்டவர் சொல்கிறாரு, லூக்கா 18வது அதிகாரத்தில் பார்க்கும்போது கூட ஆண்டவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா சில நேரம் என்ன பண்ணிடும், சோர்வடைந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி தான் இவரும் என்ன ஆகிட்டார், முதல்ல ஜெபம் பண்ணியிருக்கலாம், மேபி அதில் கொடுக்கப்படலை, ஜெபம் பண்ணியிருக்கலாம், கிடைக்கலன்னதும் அப்படியே விட்டுட்டு சரி நமக்கு இதுதான் வாழ்க்கை போகல அப்படின்னு சொல்லி பழகி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. சிலர் இப்படி தான் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே இதை கொடுங்க எனக்கு இந்த வியாதிலேருந்து சரியாகுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் நடக்கலை அப்படின்னதும் அதை விட்டுட்டு நமக்கு இது தான்ப்பா, நமக்கு கொடுக்கப்பட்டது இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி பழகி போயிடுறாங்க. அந்த வாழ்க்கையிலேயே அப்படியே ஊறி போயிடுறாங்க.
சிலர் பாவத்தில் கூட அப்படி ஊறி போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதுக்கு ரீசனாக வந்து பவுல சொல்லி எனக்கு வந்து ஒரு பலவீனம் கொடுக்கப்பட்டிருக்குது, எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டதுன்னு சில தவறான காரியங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வந்து அங்கே போய் கேட்குறாரு, எப்பா சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவங்க எந்த அளவுக்கு இந்த மனுஷன் பழகி போயிருந்தாருன்னா அவர் சொல்கிறத பாருங்கள். இயேசு கிறிஸ்து வந்து கேட்குறாரு, அவர் இவ்வளோ பேருக்கு சுகம் கொடுத்துருக்கிறாரு, இது எதுவுமே 38 வருஷமாக அந்த குளத்துக்கிட்ட இருக்கும்போது யாராவது ஒருத்தர் இயேசுவை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்களா? அவர் அங்கே அவர் உட்காந்துட்டு அவர் கேட்குறாரு, அவர் சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட பதில் சொல்கிறாரு. ஆண்டவருன்றதை நல்லா தெரிஞ்சு தான் அந்த வசனம் ஆரம்பிக்கும் பாருங்கள். 7வது வசனம், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவர் வேறொருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் அப்படின்னு சொல்கிறார். இங்கே ஆண்டவர் என்ன கேட்டார், சொஸ்தமாக விரும்புகிறாயான்னு தான் கேட்குறாரு. ஆமாம் ஆண்டவரே, நான் சொஸ்தமாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் ஊறி போயிட்டதுனால அவருக்கு என்ன தோணலை, இதுதான் என் வாழ்க்கை, ஒருவேளை அதை கலக்குனாங்கன்னா அந்த நேரம் நான் உளுந்தேன் அப்படின்னா எனக்கு சோகம் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் இருக்கிறாரே தவிர, அந்த 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 குளத்தை வந்து தேவதூதன் கலக்கிறாருன்றது ஒரு காரியம் அவங்க இருக்குது. அந்த தேவதூதன் யார்கிட்ட இருந்து வர, ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வர்றாரு. அந்த ஆண்டவரே அங்கே வந்து நிற்கிறாரு, அது அவருக்கு உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி பலருக்கு அப்படி தான், நம்ம ஜெபித்தா ஆண்டவர் விடுதலை கொடுப்பாருன்ற உணர்வே செத்து போன அளவுக்கு மாறி போயிடுறாங்க. அப்படி தான் இந்த 38 வருஷமாக இந்த உட்காந்து இந்த மனுஷன் அப்படி ஆயிட்டதுனால ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை, எனக்கு அங்கே கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அவனுடைய நிலையை பார்த்து, அவன் படுற கஷ்டத்தை பார்த்து, அந்த 38 வருஷமாக அவன் படுற வேதனையை பார்த்து அங்கே அந்த விடுதலையை கொடுக்குறார், சுகத்தை கொடுக்குறார். ஆண்டவர் அவன்கிட்ட அங்கே சுகத்தை கொடுக்குறாரு. எப்படி சொல்கிறார் பாருங்கள், 8வது வசனம், இயேசு அவனை நோக்கி, எழுந்துரு, உன் படுக்கையே எடுத்துக்கொண்டு கட்டளை கொடுக்குறார். இவங்கிட்ட சொல்லி பிரயோஜனம் கேட்குறாரு, முதல்ல கேட்டாலும் அவனுக்கு உணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு கட்டளையை கொடுக்குறார், எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு துவக்கம், இனிய துவக்கத்தை கொடுக்குறார். இது வரைக்கும் நீ கட்டப்பட்டு இருந்தப்பா, இது வரைக்கும் நீ வந்து 38 வருஷமாக இங்கே இருந்த, உனக்கு நான் இப்போ ஒரு விடுதலையை கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் விடுதலையை கொடுத்து ஒரு இனிய துவக்கத்தை கொடுக்குறார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு அவர் போயிருப்பார். இன்றைக்கும் பலர் அப்படி தான் இருக்கிறோங்க. நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வேணும் ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் இன்னும் இருக்குது, நான் சோர்ந்து போகலைன்னு சொல்லி நிற்கும் பொழுது ஆண்டவர் நீய துவக்கத்தை ஆண்டவர் கொடுக்குறார் அப்படின்றத இந்த தியானத்தின் வாயில் பார்க்குறோம். நேர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் 38 வருஷமாக, 40 வருஷமாக, 10 வருஷமாக, 20 வருஷமாக, இப்படி ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் பிடிக்கப்பட்டு இருந்தீங்க, ஒரு வியாதியிலையோ ஒரு பிரச்சனையிலையோ போராட்டத்திலோ இருந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை வந்து கேட்குறாரு, இதுலேருந்து விடுதலை பெற விரும்புறியா, சொஸ்தமுடைய விரும்புறியான்னு சொல்லி. ஆமாம் ஆண்டவரேன்னு சோர்ந்து போகாமல் பதில் சொல்லுங்கள், நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த தியானத்தில் நாங்கள் பார்த்த மாதிரி யாராவது நீண்ட நாட்களாக ஒரு கட்டில் இருப்பாங்கன்னு சொன்னால், வியாதியில் இருப்பாங்கன்னு சொன்னால், அவங்க இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுகத்தை கொடுத்து சாட்சிகளாக மாற்றும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். நேயர்களே, இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கடிதங்கள் மூலமாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம், அல்லது எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கும் நீங்கள் அழைப்பு விடுக்கலாம். எங்களுடைய தொலைபேசி எண் இதோ. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென், ஆமென்.